ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரணிமா கேர் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய். பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், மாங்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மாங்காய் பச்சடி. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக செய்வாங்க மாங்காய் பச்சடி. இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் மாங்காய் பச்சடி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இதில் இன்க்ரீடியன்ஸ்லாம் நிறையாலாம் போட போகிறது இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த மாங்காய் பச்சடி. ரொம்ப ஈஸியாக செய்கிறது. மாங்காய் வந்து புளிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாங்காய் பச்சடிக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் மாங்காய். ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நிறைய ரெசிபிஸ் போட்டுருக்கோம், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து மாங்காய் சீசன், ஸோ மாங்காய் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ அதனால் மாங்காய் பச்சடி நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் செய்யலாம். யூஸ்வலாக சீசனல் டைமில் என்ன கிடைக்கிதோ அதை வாங்கி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் அந்த மாங்காய் வந்து மேலே உள்ள தோலை லைட்டாக, ரொம்ப பீல் பண்ணாமல் லைட்டாக தான் நான் சுரண்டியிருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சம் தோல் இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அழுத்தி இது பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே இருக்க அந்த மாம்பழ ஃப்ளஷ்ஷு மட்டும்தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் டேஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, பார்க்க சாப்பிடும்போது லைட்டாக இனிப்பு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது மாங்காய் பச்சடி செஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுனால செஞ்சுட்டு அப்படியே உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாமேன்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாங்காய் பச்சடி எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அவ்வளோதானா அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்கும். பட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். மாங்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும், லட்டு மாதிரி இருந்துச்சு மாங்காய். தோல்லாம் எடுத்துட்டு நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம குட்டி குட்டியாக நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், இந்த தான் தோல் பாருங்கள் எவ்வளோ தின்னாக, அந்த மேலே உள்ள தோலை வந்து நான் லைட்டாக தான் எடுத்துக்கேன், ரொம்ப பீல் பண்ணாமல். இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஸ்லைஸு, குட்டி குட்டி ஸ்லைஸாக இந்த மாதிரி தின்னா, ஏன்னா சில மாங்காய் வந்து வேகாது, பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் பட் வேகாது, ரொம்ப நேரம் ஆகும். சம்டைம்ஸ் அதை நம்ம மேஷ் பண்ணி வேற விடணும். அதனால நம்ம வந்து தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெல்லம் வந்து நான் ஒரு ஹாஃப் கப்பு எடுத்திருக்கேன். இது வந்து ப்ரௌன் கலர் வெல்லம், ஸோ ஸ்வீட்டு ஜாஸ்தியாக இருக்கும், அதனால நான் ஹாஃப் கப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா சுடுதண்ணியில் போட்டு நான் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாய் வச்சு அது காஞ்சோனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். நம்ம வந்து இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் நிறையெல்லாம் சேர்க்கல, ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்த்துருக்கோம் பட் செம டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது இது கூட வெள்ளை உளுந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோனே சேர்த்துருங்க. இப்போ இது வந்து ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகணும், அது வரையும் நல்லா வந்து உங்களுக்கு கடுகும் உளுந்தும் நல்லாவே பொரியட்டும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நிறைய இன்க்ரீடியன்ஸே கட்டினாலும் இந்த மாங்காய் பச்சடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போது இதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா ரெட் சில்லி, ஒரு 3 சில்லி எடுத்திருக்கேன். இதோட ரெட் சில்லி எதுக்குன்னா இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், டேஸ்ட்டும் மாங்காவோட சேரும்போது டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். அதனால ரெட் சில்லி எடுத்திருக்கேன். இந்த ரெட் சில்லியை வந்து பிச்சு போட்டுருங்க, முழுசாக போடாதீங்க. ஜஸ்ட் 2-3 வந்து ரெட் சில்லியை வந்து பிச்சு போடுங்க, அப்போ தான் அதோடய காரம் வந்து எல்லாத்துலேயும் இறங்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட மாங்காய் சேர்த்துக்கலாம். நல்லாவே பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காவை, இது கூட சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாக நீங்கள் கட் ஸ்லைஸாக தின்னாக போட்டுட்டிங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நிறைய டஸ்ட் இருக்கும், அதனால வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை, வெள்ள தண்ணியை நம்ம வந்து மாங்காவோட சேர்த்துடலாம். இந்த மாங்காய் வெல்லம், இந்த பட்டை மிளகா, அதாவது காஞ்ச மிளகா போட்டால இது 3 சேரும்போது தாங்க அதுக்கு டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். ஸோ இந்த தண்ணியோட அந்த மாங்காய் வந்து நல்லா வேகணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், ஏன்னா வெள்ளத்துலேயும் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு உப்பு இருக்கும். ஸோ நீங்கள் அது தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது தண்ணியோட மாங்காய் வந்து நல்லா வேகட்டும். ஸோ இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி இதில் வந்து வெங்காயம்லாம் போடுவாங்க, நான் அதெல்லாம் நம்ம போடலை. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு யம்மியாக இருக்கும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம பாருங்கள், கொஞ்சம் நேரம், 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்குது. ஸோ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுறலாம். வெல்லம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு தள தளன்னு இருக்கும்போதே எடுத்துருங்க, ஏன்னா
ஆற ஆற உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் டைட் ஆகும், அதனால் தலத்தலன்னு இருக்கும்போது எடுத்துருங்க. இப்போது இதுக்கு வந்து நம்ம ஃபைனலாக நம்ம வந்து இதில் போட போகிறது தேங்காய் துருவி வச்சுருந்தது, ஒரு கால் கப்பு, ரொம்ப போடாதீங்க. ஸோ ஒரு கால் கப்பு தேங்காய் துருவினதை நம்ம வந்து இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் பச்சடி தேங்காய் சேர்த்துட்டோம்னா முடிஞ்சிடும். ஸோ தேங்காவை இது கூட சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுடுங்க. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணாதீங்க, ஏன்னா அதில் உள்ள ஃபேட் வந்து வெளியில் வந்துடும். ஸோ தேங்காய் போட்டுட்டு பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேறு பவுலில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள், மாங்காய் பச்சடி வந்து நம்ம மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக செம்ம டெக்ஸ்டரில் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப யம்மியாக இருக்கும். பார்க்கும்போது யம்மி யம்மியாக இருக்கா? அவ்வளோதாங்க, பாங்க டெக்ஸ்டர் பாருங்கள். இந்த பட்டை மிளகாய், வெல்லம், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்ந்தோனையும் அந்த மாங்காய் பச்சடிக்கான ஒரு நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பச்சடி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சால்ட்டு ஸ்வீட்டு இல்லை பர்ஃபெக்டாக இருக்குது. சால்ட் வந்து அதிகமாகவும் ஆகலை, அதேமாதிரி சுகரும் அதிகமாகவும் ஆகலை, கம்மியாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.